Hey guys, welcome back to GTA5 mods episode. So, இன்னைக்கு இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் நம்ம வந்து நிறைய இந்த கார் ஸ்டீலிங், பைக் ஸ்டீலிங்லாம் பாத்துறோம். இது வந்து கொஞ்சம் டிஃபரண்டா இருக்க போகுது. ஏன்னா நம்ம திருட போற கார் வந்து பாத்தீங்க அப்படினா டிஃபரண்டாவே இருக்க போகுது. இந்த கார் actually வந்து நம்ம யாருக்கு திருடி கொடுக்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா பிராங்க்லினுக்கு. actually பிராங்க்லின் வந்து பாத்தீங்க அப்படினா காலையில இருந்து வீட்டு முன்னாடி நின்னுட்டு இருக்கான். அவன் வந்து actually முன்னாடி ஒரு இந்தியன் கார் டீலர்ஷிப் ஓபன் பண்ணிருக்கான் அப்படி நினைக்கிறேன். அது நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படினா மறுபடியும் ஒரு செட் ஆஃப் கார்ஸ் வந்து இன்னைக்கு திருடி கொடுக்க போறோம். பிராங்க்லினுக்காக அதுக்காக தான் அந்த கிளிப் போர்ட்லாம் வச்சு நம்ம நின்றுட்டு இருக்கோம். அதில் என்ன தெரியுதுன்னு தெரியல. சரி, ஓகே பிராங்க்லின், நீ வந்து எனக்கு ஒவ்வொரு லொக்கேஷன் அனுப்பிட்டு இந்த வேலை எல்லாமே நான் பார்த்துக்கிறேன், ஓகேவா? ஆல்ரைட் கைஸ், ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். பிராங்க்லின் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நேரத்தில் லொக்கேஷன் அனுப்பிடுவான். ஸோ ஹவ் இஸ் யுவர் டே கோயிங் சோ ஃபார் மேன்? நல்லா போயிட்டு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா போயிட்டு இருக்கு. இந்த வீடியோ வந்து நம்ம முன்னாடியே போட்டுக்க வேண்டியது, பட் போட வேலை கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால போடவே முடியல. ஆல்ரைட், ஸோ நடுவில் என்னமோ சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன், அதெல்லாம் வந்து டோட்டலாக மறந்துட்டேன். ஆக்சுவலாக GTA5 விளையாண்டு அது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் ஆச்சு கைஸ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் அது பார்த்தீங்க அப்படின்னா GTA5க்கு வந்திருக்கோம். ஆல்ரைட், ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடு அது பார்த்தீங்க அப்படின்னா அது இந்த பக்கத்தில் தான் எங்கேயோ இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். மேபி அது இந்த ஸ்ட்ரீட்டா? ஆமாம் கைஸ், ஸோ இந்த ஸ்ட்ரீட் இந்த வீடு தான் அப்படின்னு நினைக்கிறேன். இதை அடிச்சுட்டு உள்ளே போயிடுவோமா? ஓகே, கொஞ்சம் பொறுமையாக போவோம். பார்க்கிங் எங்கே இருக்குது? ஓ ஆல்ரைட் கைஸ், ஸோ கார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நின்றுருக்கு. செக்யூரிட்டி வேறு ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம எதுக்கு இங்கே வரோம் அதெல்லாம் கேட்க மாட்டானோ. பின்னாடி வேறு அந்த வீட்டோட ஓனர் இந்த அங்கே இப்போ தான் பார்க் பண்ணிட்டு அங்கே போயிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கிறேன். பாவம் செவுத்தில் முட்டிக்கிட்டு இருக்கான். ஆல்ரைட் கைஸ், ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கோடா ரேபிட் ஒன்று இருக்குது. 2021 மாடல் கைஸ். பாருங்களேன் எவ்வளோ வேறு லெவலில் இருக்குல்ல பார்க்குறதுக்கு. பக்கத்துலேயே செக்யூரிட்டி வேறு இருக்கான். நம்மள எது கண்டுக்க மாட்டான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்களாம். அதனால தான் இது வந்து இந்தியன் கார் வந்து திருடுறதுக்காக நம்ம வந்து வந்திருக்கோம். இவனை ஓ ஓ சாரி 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 போடு போடு. ஆக்சுவலாக கைஸ் இந்த கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றனால வந்து எது அடிக்கிற பட்டன் வந்து எனக்கு ஒழுங்காக தெரியவே இல்லை. ஆல்ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செக்யூரிட்டியை முடிச்சிடலாம். அவன் எதுவும் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். ஐயோ அவன் எங்கேயோ தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க. ஆல்ரைட், நம்ம டக்குனு போயிட்டு இந்த கார் எடுத்துப்போம். ஓ வாவ் கூல் கைஸ், ஸோ கார் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோடா ரேபிட் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இது கொண்டு போயிட்டு நம்மளோட வீட்டில் விட்டுடலாம். ஏன்னா பிராங்க்லின் அங்கே தான் இருக்கான். அவன் வந்து ஒவ்வொரு காராக எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லாட்டி மொத்த காராக கூட எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சின்னதாக ஸ்க்ராட்ச் போட போகிறோம். ஓகே ஆல்ரைட் கைஸ், ஸோ குயிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரோட இன்டீரியர் பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் கார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெற்றிகரமாக ஆட்டையை போட்டோம். இன்டீரியர் பார்க்குறதுக்கும் வந்து பிரிட்டி டீசென்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த காரோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்களும் வேணால் மறக்காமல் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். நல்லா இருக்குல்ல கைஸ்? இந்த காரோட கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்குது. எவ்வளோ ஆச்சா இந்த கார்? நீயே திருடிட்டு தான் வந்துகிட்டு இருக்கேன். ஆல்ரைட் கைஸ், ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரை கிராஷ் பண்ணிட்டே இருக்கேன். ஏன்னா அந்த லாரி காரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கான். அதனால் குயிக்காக வந்து ஒரு ரவுண்டு போயிட்டு ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ கம் ஆன் மேன். ஓகே, அந்த லாரி கார் வந்து போயிட்டான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ குயிக்காக வந்து இந்த வீட்டில் போயிட்டு இந்த காரை விட்டுடலாம் கைஸ். நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து இந்த கேம் விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னால எனக்கு வந்து ஒழுங்காக ஓட்டவே தெரியல. ஆல்ரெடி நான் வந்து ஓட்டி கிழிச்சிருவேன். இப்போ வந்து சுத்தமாக எனக்கு ஓட்டவே வரல. ஸோ குயிக்காக வந்து நம்ம வீட்டில் போய் விட்டுடலாம் கைஸ் இந்த காரை. மேஜிக் கார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குயிக்காக ரெடி பண்ணியாச்சு. ஸோ பிராங்க்லின் இருக்கோ உள்ளே கூப்பிட்றாங்க கைஸ். அதனால் இந்த காரை வந்து இந்த இடத்துல பார்க் பண்ணிட்டு உள்ளே போய் பார்க்கலாம் என்ன சொல்கிறோம் அப்படின்ட்டு. பிராங்க்லின் நீ சொன்ன மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் காரை ஆட்டையை போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணணும் மைக்கேல்? அடுத்ததான் நீ போயிட்டு ஏதாச்சும் ஒரு போலீஸ் ட்ரெஸ் இருந்தால் போட்டுட்டு வா. ஓகே ஆல்ரைட் கைஸ், ஸோ பிராங்க்லின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போலீஸ் ட்ரெஸ் வந்து போட்டு வர சொல்லியிருக்கான். என்கிட்ட வந்து போலீஸ் ட்ரெஸ் இருக்கா அப்படின்னு தெரியல. இருக்கும் அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ குயிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டு வந்துடலாம் கைஸ். ஆல்ரைட் கைஸ், ஸோ நம்மகிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹைவே பேட்ரோல் யூனிஃபார்ம் இருக்குது. இப்போ அதை தான் போட்டிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு வீட்டிலேருந்து காரை சீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன கார் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல. பிராங்க்லின் ட்ரெஸ் போட்டாச்சு. இந்த வேலை கார் பொண்ணு வேறு ஏதோ ஒட்டி கேட்டுற போகிறேன். அமாண்டா வேறு வந்துக்கிட்டு இருக்காங்க. அமாண்டாக்கு நம்ம பண்ணுற வேலை ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஹாய் அமாண்டா. ஓகே அமாண்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக நம்மளை கண்டுக்கவே மாட்டேன்றாங்க. வாடவர் என்னமோ பண்ணிட்டு போட்டோம். பிராங்க்லின் அடுத்த லொக்கேஷன் இருப்பேன். நான் வந்து அந்த இடத்துல போகிறேன். ஸோ கைஸ் பிராங்க்லின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு போலீஸ் பைக் ரெடி பண்ணி கொடுத்துருக்கான். ஆல்ரைட் கைஸ், ஸோ இப்போ அடுத்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மினிமேப்பில் வந்திருக்கு. அது வந்து யாரோ ஒரு செலிபிரிட்டியோட வீடு அப்படின்னு வந்து பிராங்க்லின் சொல்லியிருக்கோம். இந்த கார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்களாம். நம்ம லொக்கேஷன் வந்து கரெக்டாக இந்த இடத்துல தான் காமிக்குது. ஓகே இந்த இடத்துல தான் கைஸ் வீடு இருக்குது. இந்த வீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேக் வியூ வீடு. ஆமாம் கைஸ், பின்னாடி வந்து ஒரு லேக் ஒன்று இருக்குது. ஓகே உள்ளே வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த யார் அந்த செலிபிரிட்டி அப்படின்னு வந்து பார்த்துடலாம். போய் சுற்றி பார்க்கலாம் கைஸ். ஃபஸ்ட்டு இருங்க, இல்லாட்டி இந்த சைடு போய் பார்க்கலாம் கார் பார்க்கிங்கில் என்ன கார் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. இவர் வந்து மயக்கம் அடிச்சு போட்டதுக்கப்புறம் அது பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த கார் எடுத்துகிட்டு போகலாம். இந்த இடத்துல வந்து ஒரு ஷிஃப்ட் ஒன்று இருக்குது. ஆல் நியூ ஷிஃப்ட். மேபி இது வந்து ஒரு 2018 இந்த மாடல் லான்ச் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷியோர், எனக்கு சரியாக தெரியல. அந்த கார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. பார்க்குறதுக்கு அம்சமாக இருக்குல்ல. இன்டீரியரில் அது பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்குது. ஆல்ரெடி இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வந்து ஒரு வாட்டி ஆர்பில போயிட்டு அதேசேத்தீவு ஆர்பில போயிட்டு நம்ம இந்த கார் வந்து ஆட்டே போட்டோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கலாம் அப்படினா மறக்காம போய் சேனல்ல செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து அந்த செலிபிரிட்டி எங்க இருக்காரு என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். பின்னாடி எங்க சில் பண்ணிட்டு இருக்காரா இல்லாட்டி எங்க இருக்காரு என்னன்னு தெரியல. ஓ தோ இந்த இடத்துல இருக்காரு கைஸ். இது யார் இது? ஓ நம்ம என்னத்தையும் கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே ஹலோ சார் நீங்கள். ஓ கைஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜான் விக் இருக்காரு. உங்களுக்கு ஜான் விக் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஜான் விக்கோட காரை எடுத்து போகிறோம். சார் உங்கள் காருக்கு வந்து ஒரு சம் இன்சூரன்ஸ் கேஸ் வந்திருக்கு, அதனால் உங்கள் காரை வந்து இப்போ எடுத்துகிட்டு போக போகிறேன். ஓகே ஸோ நாங்கள் சொன்னது புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் கார் வந்து எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒயின்வுட் ஹில்ஸோட போலீஸ் ஸ்டேஷன் வந்து எடுத்துக்கோங்க. ஓகே கைஸ் இது வந்து ஆக்சுவலாக ஒரு செலிபிரிட்டி அப்படின்றலாம் வந்து நம்ம வந்து அவர் அடிக்க வேண்டாம், ஒரு பொய்யை மட்டும் சொல்லிவிட்டு அவர் காரை எடுத்துகிட்டு போயிடலாம். ஆக்சுவலாக நம்ம வந்து இப்போ ஹைவே பேட்ரோலாக தான் இருக்கும். அவருக்கு வந்து ஒரு டிக்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் காரை இப்போ நம்ம வந்து சீஸ் பண்ண போகிறோம் கைஸ். ஸோ குயிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட காரை இந்த இடத்துல இருக்குது, அதை எடுத்துகிட்டு போயிடலாம். சார் முன்னாடியாக சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஷிஃப்ட் கார், இந்தியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. சாக்லேட் கலரில் வேறு லெவலில் இருக்குது. ஓகே இது மட்டும் அவருக்கு தெரிஞ்சது அப்படின்னா பாவம் மனுஷன் டென்ஷன் ஆயிடுவாப்ல. எங்கே போயிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட், ஓ ஷிட் எங்கே போயிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறத தெரில. ஏன்னா போலீஸ் தான் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஏன்டா நடுரோட்டை வந்து நிற்கிற பைத்தியக்காரா அவளே கைஸ். இது குயிக்காக நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி வெதர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரவாயில்ல கைஸ், கொஞ்சம் சன்னியாக தான் இருக்குது. நம்மளுக்கு முன்னாடியே பிடிச்சது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வெயில் அடிக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வரைக்குமே வந்து நீங்கள் நிறைய பேர் ப்ரோ சூப்பர் ஹீரோஸில் வேறு ஏதாவது ஹீரோ பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நம்ம வந்து ஆக்சுவலாக நிறைய பண்ணியிருக்கோம். சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், பேட்மேன், ஹீமேன் பண்ணதில்லை. ஓகே ஒரு ஏதோ ரைமிங்கில் சொல்லிட்டு இருக்கேன். ஸ்பைடர்மேன் அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கோம். நான் வேணா வந்து உங்களுக்கு சூப்பர் ஹீரோ அப்படின்னு வந்து ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி ஓ ஓ ஓ ஓ ஓ ஏன்னா கார் எப்படி கவுருது. ஓகே ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் வைக்கிறேன், நீங்கள் போய்ட்டு வேணா அதை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது ஆக்சுவலாக ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரண்ட் வீல் டிரைவ் கார்னு நினைக்கிறேன். ஓ வாவ் 599 ஈவோ அந்த இடத்துல நின்றுருக்கா. நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வேறு லெவலில் இருக்குது, மாடிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. பரவாயில்ல இன்னொரு நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி கார்லாம் நம்ம வந்து திருடலாம். ஓகே இன்றைக்கி ஃபுல்லாகவே அது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்தியன் கார்ஸ் மேலே தான் ஒரு கண்ணாக இருக்கும். ஏன்னா ஃப்ராங்க்லினுக்கு வந்து இந்தியன் கார்ஸ் வேணும். அவனோட டீலர்ஷிப் வந்து பார்த்தீங்க அப்புறம் மறுபடியும் ஓப்பன் பண்ண போகிறோம். இந்தியன் கார் டீலர்ஷிப் 2.0 அப்படின்னு வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, அதனால் வந்து வாயில் வந்து ரொம்ப குளருது. என்ன பேசுகிறதுன்னு கூட எனக்கு ஒழுங்காக தெரியல. என்ன இன்றைக்கி ரொம்ப இடிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆல்ரெடி கைஸ் நான் வந்து டேரெக்டாக உங்களை போய்ட்டு வீட்டில் மீட் பண்ணுறேன். ஓகே ஓகே ஸோ வீட்டுக்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துவிட்டோம். ஓ கமான் மேன் எங்கே போனால் இடிச்சுக்கிட்டே இருக்கும். ஆல்ரெடி கைஸ் அந்த காரை போய்ட்டு அப்படியே இந்த இடத்துல பார்க் பண்ணிவிட்டு அடுத்த கார் எடுக்க போகலாம். ஆல்ரெடி கைஸ் இப்போ அடுத்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மினிமேப் வந்துருக்கு. இந்த கார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி வந்து பார்க் பண்ணி வச்சுருக்காங்களாம். ஸோ இல்லீகல் பார்க்கிங் அப்படின்ட்டு வந்து நம்ம இந்த காரை சீஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல நின்றுட்டுருக்கு. ஸோ இது என்ன கார் அப்படின்னு வந்து பார்த்துருவோம். ஆக்சுவலாக இந்த கார் வந்து இந்த பைக்கை வந்து இந்த இடத்துல பார்க் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இது வந்து போலீஸ் பைக் இல்லையா. ஸோ அதனால் இந்த பைக் வந்து இந்த இடத்துல நிற்கிட்டோம். நான் வந்து இந்த காரை மட்டும் சீஸ் பண்ணுற மாதிரி அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம். இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹோண்டா சிட்டி வந்து இந்த இடத்துல இருக்குது. பார்க்கறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. இதில் வந்து ஒரு டூயல் டோன் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த கலர் வந்து ரெண்டு கலரில் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து இந்த ரூஃபில் பிளாக் கலரும் அண்ட் ஒயிட் கலரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து சிட்டி அப்படின்னு போட்டு ஹோண்டாவோட பேட்சிங்லாம் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கறதுக்கு ப்ரீடி டீசென்ட் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த காரோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்களும் நான் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ குயிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரோட இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம் கைஸ். ஓகே ஸோ பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. இந்த காரில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த ஸ்டார்டிங்கில் மட்டும் கொஞ்சம் சவுண்டு கேட்காது, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓட்ட ஆரம்பித்தோம் அப்படின்னா இந்த காரோட சவுண்டு கேட்க ஆரம்பிக்கும். ஓகே ஸோ இப்போ காரோட சவுண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு ஆல்ரெடி. ஸோ பேசிக்கிட்டே அது பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரை வேறு ஆட்டே போட்டாச்சு. ஓகே யார் இடிக்காமல் போயிடலாம், இந்த காராவது இடிக்காமல் போயிடலாம். ஸோ இந்த காரோட ஹேண்ட்லிங் மட்டும் கொஞ்சம் நல்லா இல்லை, பட் இது நல்லா இருந்தது அப்படின்னா வேறு லெவலில் இருந்திருக்கும். பரவாயில்ல இது இருந்ததே வந்து பெரிய விஷயம். ஓகே கைஸ் நம்ம வீட்டு பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துவிட்டோம். ஆக்சுவலாக டக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி காரை நம்ம திருடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பரவாயில்ல ஒரு ப்ராப்ளம் இல்லை கைஸ். ஓகே கொண்டு போய் இந்த காரை இந்த இடத்துல பார்க் பண்ணிடலாம். ஓகே கைஸ் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளோட யூனிஃபார்ம் மாற்றிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃப்ராங்க்லின் இப்போ தான் வந்து ட்ரெஸ்ஸை மாற்ற சொல்லியிருக்கான். ஸோ குயிக்காக நம்ம போய்ட்டு அந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துடலாம் கைஸ். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜாக்கெட்லாம் ஒரு போட சொல்லியிருக்கான். ஏன்னா நம்ம வந்து இப்போ சாண்டி ஷோஸ் வரைக்கும் போக போகிறோமா. அவங்க வந்து ஏதோ ஒரு கார் ஷோ ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த கார்லாம் விற்றுக்கிட்டு இருக்காங்களாம். ஸோ அந்த இடத்துல போய்ட்டு ஒரு கார் நம்ம வந்து திருட போகிறோம். ஸோ அது என்ன கார் அப்படின்னு வந்து நம்ம அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து சாண்டி ஷோஸ்க்கு போகிறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடும். பட் இருந்தாலும் நம்ம வந்து இந்த லாங் டிரைவ்லாம் போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் அப்படியே ஓ ஓ ஓ ஓ ஓ குயிக்காக வந்து அப்படியே ஒரு டிரைவ் ஒன்று போகலாம் கைஸ். ஓகே மினி மேப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லொக்கேஷன் வந்துருக்கு. நான் ஏதோ ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருந்தேன், அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லொக்கேஷன் வந்து வேறு இடத்துக்கு போட்டிருக்கானுங்க. நான் வந்து ஹைவேல போயிடலாம் அப்படின்னு டேரெக்டாக வந்தேன், பட் இவனுங்க வந்து ஏதோ இந்த மலை மேலே ஏறி அப்படியே சுற்றி போக சொல்லியிருக்கானுங்க. சரி ஓகே இந்த அவன் சொல்கிற வழியிலே போகலாம் கைஸ். பட் இவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான வழியை சொல்ல மாட்டாங்க, எப்போ பார்த்தாலும் ஒரு லாங்கான ஒரு ரூட்டாகவே சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க. சரி பரவாயில்ல கைஸ். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து GTA 5 video வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரேராவே போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த கேம் ஃபைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படினா மறுபடியும் மக்கர் பண்ண ஆரம்பிச்சது. அதாவது எரர் வந்துகிட்டே இருக்கு. ஸோ அதனாலே கொஞ்சம் வீடியோஸ் ரொம்ப டிலேவாக ஆகிட்டு இருக்குது. ரெகுலராக வந்து வீடியோஸ் போடவே இல்லை. டோன்ட் வரி, இதுக்கப்புறம் வீடியோ போடுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு நியூ ஃபைல் தான். ரைட் ஓகே, இது வந்து ஒரு நியூ ஃபைல், அதனால் இது கொஞ்சம் நல்லா வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபார் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேம் ஃபைல் எதுவுமே கிராஷ் ஆகலை. கிராஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. பட் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. வீடியோ போட மாட்டேன்றீங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க. அதை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நானும் வீடியோ போட ட்ரை பண்ணி தான் இருக்கேன். பட் என்னால் முடியல. வாட் டு டூ கைஸ், நானும் வந்து என்னோடய பெஸ்ட் கொடுக்க ட்ரை பண்ணுறேன், முடியல. நீங்கள் வந்து சரி ஓகே, நான் வந்து உங்களுக்கு அது அப்புறமேட்டு சொல்கிறேன். இன்னொரு விஷயம் வந்து இருக்குது. ஓ ஓகே கைஸ், நம்ம வந்து ரொம்ப நாளாக ஓட்டணும் அப்படின்னு நினச்சேன். கொஞ்சம் நேரம் ஓட்டியாச்சு. இப்போ வந்து டேரெக்டாக அந்த உங்களை அந்த லொக்கேஷனில் மீட் பண்ணுறேன். அங்கே எப்படி இருக்குது என்ன இருக்குது அப்படின்னு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ். ஆல்ரெடி கைஸ் நம்ம லொக்கேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்தாச்சு. இப்போ பார்க்குறதுக்கு இடம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இந்த ஆடாக இருக்குது. இது இந்த இடத்துல இந்த பில் போர்டு, அதுக்கப்புறம் இந்த மரம், வீடு, அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்களும் நான் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு கார் ஷோ போயிட்டுருக்கான். ஓ இதோ இருக்குது. ஓகே கைஸ், இந்த கார் ஷோவில் என்ன மாதிரி கார்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பழையங்காலத்து காராக மாதிரி தான் தெரியுது. ஸோ ஓகே, போய் பார்க்கலாம் என்னெல்லாம் இருக்குன்ட்டு. எவனோ ஒருத்தன் கூட சண்டை போட வந்துக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். கண்ணை கையில் எடுத்தோன்னு எல்லாம் ஓடிடுவாங்க. கமான், அதான் உங்களுக்கு தேவை. ஓகே கைஸ், ஸோ இந்த இடத்துல என்ன கார் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த கார் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பழையங்காலத்து காராக இருக்குது. இதில் நம்ம என்ன திருட போகிறோம் தெரியல. நீ ஏன்ட்டு அங்கே போய் முட்டிக்கிட்டு இருக்க? எல்லாமே பழையங்காலத்து கார் கைஸ், பாருங்களேன். ஆனால் கலர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குல்ல. இந்த கலர்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு அப்படியே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே தெரியுது. ஓகே, அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ என்ட்ரன்ஸ் வேறு போட்டிருக்காங்க. அந்த என்ட்ரன்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே கைஸ், ஸோ இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீலர்ஷிப்போட என்ட்ரன்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, கொஞ்சம் டீசெண்டாக வந்து வச்சுருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவன்ட்டு என்னென்ன கார்ஸ்லாம் இருக்குது நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த இடத்துக்கு வரலாங்க. ஓ தோ 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 இங்கே பாருங்க கைஸ், இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷிஃப்ட் டிசையர் ஒன்று இருக்குது. பின்னாடி கூட வந்து G5 இந்தியா ஒய்டி அப்படின்னு வேறு போட்டிருக்காங்க. யாரோ ஒரு யூடியூப் சேனலோட பேர் அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. இந்த இடத்துல வந்து நம்ம என்ன சொன்ன மாதிரி வந்து ஒரு ஷிஃப்ட் டிசைர் வச்சுருக்காங்க. பரவாயில்லையே, இதோட இன்டீரியர்லாம் அது பார்த்திங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு பழைய ஷிஃப்ட் தான் ஓட்டியிருக்கோம். அதாவது என்னோடய பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், பழைய வீடியோவில் சொல்கிறேன். அதில் வந்து ஒரு பழைய ஷிஃப்ட் தான் ஓட்டியிருக்கோம். இதில் வந்து ஷிஃப்ட் டிசைரே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து புது ஷிஃப்ட்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவனை அடித்து போட்டு இந்த கார் எடுத்துகிட்டு போகலாம். எப்படி அவனை அடித்து போடணும்னு அவசியமே இல்லை, நம்ம பாட்டு கார் எடுத்துகிட்டு போயிடலாம். பட் இருந்தாலும் அவனை அடித்து போடணுன்னு வந்து எனக்கு ரொம்பவே தோணுது. ஏய் என்ன பாடம் அப்படி எட்ட மாட்டேங்குது கைஸ். ஓ கமான், ஆக்சுவலாக கைஸ் அவனை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் எட்டி அடிக்க முடியல. ஸோ குயிக்காக நம்ம வந்து அந்த கார் எடுத்துகிட்டு போயிடலாம். வேணா இங்கே வெளியே நிற்கிற அந்த மெக்கானிக் வேணால் ஒரு ரெண்டு அப்படி அடி வாயில் போடு வந்ததுக்கு அவனை அடிக்கணும் நம்மளுக்கும் தோணும் இல்லையா? அதனால் அவனை அடிச்சுட்டு நம்ம வந்து அந்த குயிக்காக அந்த கார் எடுத்துகிட்டு போகலாம். போலீஸ் கேஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே வரல அப்படின்னு நினைக்கணும். ஏய் கமான் ஃப்ராங்க் மைக்கேல், இப்படி இடிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கே, குயிக்காக போய் கார் எடுறான். ஆல்ரைட், ஸோ லாக் பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டக்குன்னு கார் எடுத்துகிட்டு போயிடலாம். லாக் பண்ணிட்டியா? அப்பாடி. ஆல்ரைட் கைஸ், ஸோ குயிக்காக இந்த கார் எடுத்து நம்ம வீட்டுக்கு போகலாம். இது ஆக்சுவலாக இந்த ஃப்ரண்ட் வீல் டிரைவ்னு நினைக்கிறேன். பயங்கரமாக அப்படியே ஒலட்டுது. ஸோ குயிக்காக அந்த காரோட இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஓ வாவ் கை, ஸ்பீடோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து 140 km/h போயிட்டுருக்கோம். பரவாயில்லையே, நல்லா தான் இருக்குது. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓகே, பரவாயில்ல, நல்லா தான் கைஸ் இருக்குது. கொஞ்சம் ஒரிஜினலாக இருக்க மாதிரி தெரியல தான். பட் இருந்தாலும் அந்த இதெல்லாம் நல்லாயிருக்கு. டெக்ஸ்டர்ஸ்லாம் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. பரவாயில்ல. ஆல்ரெடி கைஸ், நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. குயிக்காக வந்து இந்த இதுக்குள்ளேயே இந்த இந்த காரையும் போயிட்டு பார்க் பண்ணிட்டு வந்துடலாம். ஆல்ரெடி கைஸ், இப்போ வந்து பார்த்திங்க அவன் வந்து அடுத்த காரை திருட போகிறோம். அதுக்காக வந்து ஃப்ராங்க்லின் நம்மளை வந்து டீசெண்டாக ட்ரெஸ் பண்ண வர சொல்லியிருக்கான். அதனால் இப்போ வந்து டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ அந்த இடத்துக்கு போக போகிறோம். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு டீலர்ஷிப்பாம். டீலர்ஷிப்லேருந்து காரை திருட சொல்லியிருக்கான். இப்போ நான் ஆக்சுவலாக வந்து ஒரு கார் ஷோவிலேருந்து நம்ம காரை திருடணும். பட் அது வந்து கார் ஷோ இல்லை, அது வந்து ஒரு டீலர்ஷிப் மாதிரி தான். அவங்ககிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பழையங்காலத்து கார்லாம் வந்து விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு காமனாக ஒரு எல்லா கார் விற்கிற மாதிரி ஒரு டீலர்ஷிப் தான் போயிட்டுருக்கோம். அங்கே வந்து ஏதோ ஒரு இம்போர்ட்டட் கார் வேறு வச்சுருக்காங்களாம். அந்த காரை கண்டு நானே நிஜமாக வியக்க கைஸ். ஏன்னா அந்த கார் வந்து அவ்வளோ சேஃப்டி லெவலில் நம்ம இந்தியாவில் அவ்வளோவா இல்லைனா கூட அந்த கார் வந்து GTA 5க்குள்ளே பார்க்குறது ரொம்பவே நல்லா இருந்தது. அதனால் ஓ ஓ ஓ ஓ ஆமாம், அதனால் இந்த கார் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து குயிக்காக அவங்க டீலர்ஷிப்பில் போய் மீட் பண்ணுறேன் கைஸ். All the guys, so we dealership வந்து பாத்தீங்க அப்படினா கிட்ட வந்துட்டோம் கார்ஸ் எல்லாமே வந்து உள்ள இருக்கு லைட்டா அந்த டெக்ஸ்சர் லாஸ்ட் ஆயிட்டு இருக்கு ஏனா நம்ம அந்த நிறைய கார் இருக்குலையா சோ அதனால தான் வந்து பாத்தீங்க அப்படினா இந்த இடத்துல டெக்ஸ்சர் லாஸ்ட் ஆயிட்டு இருக்கு இந்த இடத்துல வந்து ஒரு 5 சூப்பர் கார் வச்சிருக்காங்க நம்ம எடுத்து போற கார் வந்து பாத்தீங்க அப்படினா அது இந்த இடத்துல நின்னு இருக்கு சோ இது வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு மாருதி சுசுகி பெலினோ இந்த இடத்துல நின்னு இருக்கு வேற லெவல்ல இருக்குல गाइस ஸ்நாக்ஸ்ல இந்த கார் இருக்கும் அப்படினு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல சோ ஃப்ரீயா வந்து பாத்தீங்க அப்படினா இந்த மாட் கிடைச்சது அதனால தான் இன்ஸ்டால் பண்ணி அதை வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் பார்க்கறதுக்கு வேற லெவல் இருக்கு இந்த கார் GTA5 குள்ள பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு and இதோட இன்டீரியர்லாம் பாத்தீங்க அப்படினா வேற லெவல்ல இருக்கு இதோட மேனேஜர் எங்கன்னு தெரியல இவர கூட்டி போய் அப்படியே டெஸ்ட் டிரைவ் பண்றோம் அப்படி சொல்லிட்டு அவர் எங்க இறக்கி விட்டு அப்படியே வந்து வந்தறலாம் அப்படி நினைக்கிறேன் மேபி மேல இருப்பார் நினைக்கிறேன் சோ குயிக்கா அவர் என்ன எங்க இருக்காருன்னு பார்த்துட்டு வந்தற गाइस ஆல்ரெடி गाइस சோ இவர தான் பாத்தீங்க அப்படினா அந்த மேனேஜர் இவர்ட்ட வந்து பேசியாச்சு டெஸ்ட் டிரைவுக்காக கேட்டிருக்கேன் அவரும் வரேன்னு சொல்லிருக்காரு ஓகே ஒண்ணும் பிரச்சனை இல்ல வாங்க சார் நம்ம போலாம் ஆமா गाइस சோ அவர் வந்து பாத்தீங்க அப்படினா ஏறாரு அவர் வர மாட்டாரு அப்படி நினைச்சேன் சார் एक्चुअली நீங்க வந்து அந்த சைடு ஏறணும் ஏனா இது வந்து ஓகே ஸ்பின் சீட்ல இருக்கீங்களா ஒரு ப்ராப்ளம் இல்ல சோ குயிக்கா நான் வந்து இந்த இடத்துல விட்டு கிளம்பலாம் அப்படி நினைக்கிறேன் गाइस ஓ பாத்து எடுத்து போணும் நம்ம மேல இருந்து ஒரு டவுட்மே வர கூடாது இதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படினா வந்து அந்த டீலர்ஷிப்ல இருந்து ஒரு நாள் த்ரெட் இருக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படி நினைக்கிறேன் ஓ ஐ அம் சாரி அதெல்லாம் கண்டுக்காதீங்க சார் ஓகேவா நான் உங்க கார் வந்து ரொம்ப சேஃபா ஓட்டுறேன் ஓகேவா ஆல் गाइस நம்மளே சொன்ன மாதிரி வந்து ஒரே டெக்ஸ்சர் லாஸ்ட் ஆயிட்டு இருக்கு இந்த வியூல வந்து ஆக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன் ஆல் गाइस சோ எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து கரெக்ட்டா இருக்கும் அப்படி நினைக்கிறேன் எனக்கு இந்த பிரிட்ஜ்லயே வந்து அவர் இறக்கி விட்டு நம்ம வந்து இந்த கார் எடுத்துட்டு ஓடிடலாம் गाइस சார் காத்து கம்மியா இருக்க மாதிரி இருக்கு கொஞ்சம் என்ன இறங்கி செக் பண்ணுங்க ஏதோ காத்து கம்மியா இருக்கு சார் கொஞ்சம் பாருங்களேன் ஆல் गाइस அவர் வந்து பாத்தீங்க அப்படினா காத்து இருக்கா வந்து செக் பண்ணிட்டு இருக்காரு குயிக்கா நம்ம வந்து இந்த கார் அப்படியே எடுத்துட்டு போயிடலாம் சார் இங்கே இருங்க ஜஸ்ட் வண்டி ஸ்டார்ட் பண்றேன் ஓகே गाइस அந்த பைத்தியக்கார வந்து பாத்தீங்க அப்படினா இன்னும் வந்து காத்து செக் பண்ணிட்டு அதே எடுத்து நின்று இருக்கா நம்ம வந்து அந்த காரை திருடிட்டு வந்துகிட்டு இருக்கோம் ஸோ குயிக்காக அந்த காரோட இன்டீரியர் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓ வாவ் गाइस காரோட இன்டீரியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் இருக்குது ஒரு ப்ரீமியமாக இருக்குது गाइस இந்த காரோட இன்டீரியர் நிஜமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினலில் இருக்கிற மாதிரி அதே மாதிரி தான் இருக்குது அண்ட் இந்த இடத்துல ஒரு சைடில் வந்து ஒரு இன்ஃபோர்டெட் சிஸ்டம் இருக்குது பார்க்கறதுக்கு வேறு லெவலில் இருக்குது அந்த ஏசி ஈவெண்ட்ஸ்லாம் கூட பார்க்கறது நல்லா இருக்குது அண்ட் பிரேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது गाइस ஸோ குயிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரையும் கொண்டு போய் நம்ம வீட்டில் விட்டு வந்துடலாம் எவனோ என்ன இடிச்சிட்டான் அப்படின்னு இருக்கேன் காரோட சவுண்டு வேறு நல்லா இருக்குது ஐஸ் இல்லை வேறு லெவலில் இருக்குது கார் எனக்கு ஆக்சுவலாக இந்த கார் ரொம்ப பிடிச்சிருக்கு அது இல்லை முன்னாடியே சொன்ன GTA 5 இந்த காரை பார்க்குறதுக்கு வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஓகே गाइस ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கிட்ட வந்தாச்சு யார் அவன் இந்த காரை கொண்டு வந்து இந்த இடத்துல விட்டுறது ஆல்ரெடி गाइस ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரே ஒரு கார் இருக்குது அந்த காரை தான் இப்போ திருடுறதுக்காக வந்து போயிட்டுருக்கோம் இந்த லொக்கேஷன்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராங்க்லின் கொடுத்துருக்கான் என்ன கார் இருக்குது எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம் இந்த காரா ஓகே இந்த கார் இல்லை பார்க்கிங்கில் தான் எங்கேயும் நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் गाइस இங்கே ஏதாச்சும் இந்த சார் ஓ வாவ் गाइस இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்தியன் கார் ஒன்று இருக்குது ஜஸ்ட் மினிட் அது என்ன கார் அப்படின்னு பார்க்கலாம் ஓ வாவ் गाइस இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு Hyundai i20 நின்றுட்டு இருக்குது பார்க்கறதுக்கு வேறு லெவலில் இருக்குது க்ரீன் கலரில் இந்த காரோட ஓனர் வந்து இந்த இடத்துல இருக்க மாதிரி தெரியல பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா Hyundai i20 Astra அப்படின்னு வந்து போட்டிருக்கு Astra நியூ மாடல் ஆக்சுவலி அது இன்டீரியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறது நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ குயிக்காக வந்து ஓ வாவ் गाइस இன்டீரியர் பாருங்களேன் வேறு லெவல் ப்ரீமியமாக இருக்குது இந்த கார் யாருதுன்னு தெரியலையே மேபி ஓ அங்கிள் இந்த காரு உங்களோட தான் அங்கிள் இங்கே வாங்க இந்த கார் உங்கள் தான் என்ன அங்கிள் எப்படி போய் விழுகிறாரு ஆக்சுவலாக இந்த கார் வந்து இவரோட மாதிரி தெரியல அங்கிள் என்னாச்சு அங்கிள் இங்கே வாங்க திருப்பி எதாவது அடிங்களேன் ஓ गाइस மைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அடிச்சுக்கிட்டு இருக்கான் ஓகே இந்த காரோட ஓனர் யாருன்னு வந்து சரியாக தெரியல அதனால் குயிக்காக வந்து இந்த காரை எடுத்துகிட்டு இந்த இடத்த விட்டு கலவையிடலாம் गाइस ஓய் லெட்ஸ் கோ நில்றா இங்கே போயிடாதரா ஓகே गाइस வெற்றிகரமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளோட ஃபைனலான கார் கூட வந்து தெரியாச்சு இதோட இன்டீரியர் உள்ளே போய் பார்க்கலாம் உள்ளே ஏன் இப்படி உட்காந்துருக்கேன்னு தெரியலையே பட் இன்டீரியர் பார்க்கறதுனால இருக்குது ஓ இதோட வியூ மட்டும் தான் பார்த்தீங்க அப்படின்னா சரியில்லை இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அண்ட் இன்ஃபோர்டர் சிஸ்டம் எல்லாமே அந்த ஒர்க் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன் ஸ்பீடோமீட்டர் கூட வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு गाइस முன்னாடி தான் எனக்கு ஒன்றுமே தெரியல சரி ஓகே ஓவர் பட் கார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்குது இது வந்து GTA5mods.comல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் முடிச்சா கொடுக்குறேன் மறந்துட்டேன்னா ஐ எம் சோ சாரி गाइस ஸோ கொண்டு போய் இந்த காரையும் உள்ளே விட்டுடலாம் गाइस இதுதான் நம்மளோட லாஸ்ட்டு கார் வா நம்ம கார் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அம்சமாக இந்த எடுத்துன்னு இருக்குது அதை ஃப்ராங்க்லின்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார் எல்லாத்துக்குமே வந்து ஆட்டையை போட்டிருக்கோம் இதை வச்சு அவன் டீலர்ஷிப் ஓமன் பண்ண போகிறான் அதை வந்து நீங்கள் கூடிய சீக்கிரத்தில் பார்க்க போகிறீங்க गाइस அவ்வளோ गाइस நம்ம கார் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெற்றிகரமாக திருடியாச்சு நம்மகிட்ட வந்து ஒரு i20 இருக்குது அதுக்கப்புறம் பெலினோ ஒன்று இருக்குது ஷிஃப்ட் டிசையர் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் ஸ்கோடா ராபிட் இருக்குது அதுக்கப்புறம் நார்மல் ஷிஃப்ட் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு சிட்டி இருக்குது அண்ட் டீலர்ஷிப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட இன்னும் கொஞ்சம் ஒரு 5 கார்லேருந்து 6 கார் வரைக்கும் எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அது என்னென்ன காரில் வந்து அடுத்த வீடியோவில் பாருங்கள் ஓகே गाइस நம்ம வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரி வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இதே மாதிரி வீடியோவில் வந்து பார்க்குறேன் until then bye from Tamil Gameplay bye bye peace out